ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். குரூப் 2 2A பணிகளுக்கான முதன்மை எழுத்து தேர்வு முடிவுகள் டிசம்பர் 15 முன்னதாக வெளியாகும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 5413 பணியிடங்களை குரூப் 2 தேர்வு மூலம் நிரப்பட்டு என்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டது. அனைத்து பதவிகளுக்கான முதல்நிலை எழுத்து தேர்வு கடந்த ஆண்டு மே 21 நடைபெற்றது. 11,78,000 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் சுமார் 9.94 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதினர். முதல்நிலை தேர்வு முடிவுகள் கடந்த ஆண்டு நவம்பர் 8 வெளியிடப்பட்டது. முதல்நிலை தேர்வை அடுத்து முதன்மை எழுத்து தேர்வில் கட்டாய தமிழ்மொழி தகுதித்தாள் மற்றும் பொது அறிவு ஆகிய 2 தாள்களுக்குமான தேர்வு கடந்த பிப்ரவரி 25 நடைபெற்றது. இந்த தேர்வை 51,000 மேற்பட்டவர்கள் எழுதினர். இந்த முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் டிசம்பர் முடிவுகள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் டிசம்பர் 15 முன்னதாகவே தேர்வு முடிவுகள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் டெலிகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 2A எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுறதுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணாங்க. அதனால் நிறையா பேர் நிறைய விதமாக பேசுனாங்க, நிறையா சர்ச்சைகள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கான வந்து அந்த வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்து டிசம்பர் 15 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்தோம், அந்த நியூஸில் கூட சொல்லியிருந்தாங்க இந்த குரூப் 2 2A எக்ஸாம் பணிகளுக்காக தான் குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த குரூப் 2 2A எக்ஸாம் ரிசல்ட்டு பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரும் டிசம்பர் 15 வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம தெரிஞ்சிடும் சரிங்களா. இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து முடியும், குரூப் 2 2A எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஆனுவல் பிளானர் கிடைக்கும், நமக்கு வந்து தெரிஞ்சிடும் குரூப் 4 எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னுமே நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இதை சொல்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.